அடுத்ததாக நம்ம சென்ற வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ ஒரு கேள்வி பதிலில் சொல்லும் பொழுது, இறை நோய் வரும்பொழுது தவக்கல் என்கிற பெயரில் வைத்தியம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் நல்லா பார்த்துக்குருவான், அல்லா தானே நோயை தந்தான், அல்லாவோ குணமாக்கிடுவான் என்று சொல்லி மருத்துவம் செய்யாமல் இருக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடாது, மருத்துவம் செய்கிற அவசியம் என்று நம்ம பதில் சொல்லியிருந்தோம். சொல்வதற்கு ஆதாரங்கள்லாம் சொல்லியிருந்தோம். என்ன ஆதாரம் சொன்னோம்? எல்லாம் வந்து எந்த நோயை எப்போ படைத்தாலும் அதுக்கு முன்னாடி மருந்தை படைச்சிட்றான், நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான கட்டளை இப்னு புகாரில் வரக்கூடிய ஹதீஸு. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் ஹஜ்ஜிக்குன்னு வருவார்கள், உணவுகளை கொண்டு வர மாட்டாங்க, அல்லாஹ் பார்த்துக்குறான்னு சொல்லுவார்கள், அவர்கள் எல்லாம் கண்டித்து வசனம் இருக்கிறான். அதனால் உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது பசிச்சா சாப்பிடணும், கஷ்டமாக இருந்தால் சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை தேடணும், நோய் வந்தால் வைத்தியம் பண்ணணும், அப்போ எல்லா காரியத்தையும் நீ செய்யணும், அப்படி தான் அந்த உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கிறான் என்று விளக்கிட்டோம். அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கவுண்டராக ஒரு ஹதீஸை வைத்து இந்த ஹதீஸுக்கு நீங்கள் சொன்னது மாற்றமாக இருக்குதே என்கிற அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன ஹதீஸ்னு சொன்னால், ஒரு பெண்மணி, நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு அந்த வலிப்புணவு வருது, வலிப்புணவு வந்து திடீர்னு விழுந்துடுறாங்க, அது அவங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கிறது. நபிகள் நாயகத்திட்ட வந்து, இது புகாரில் நிறைய இடத்துல வருது, நீங்கள் ரெஃபரன்ஸுக்காக வேண்டி 5652 இந்த நம்பரில் இருக்குது, பார்த்துக்கிறேங்க. அதில் என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இந்த வலிப்பு நோய் தாங்க முடியலை, நீங்கள் எல்லாம் அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சு என்னை குணமாக்கிருங்க என்று கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நீ விரும்பினால் நான் இறைவன்ட்டு துவா செய்கிறேன், அண்ணா குணமாக்கிறோம், நீ விரும்பின என்று சொன்னால் நீ சபர் செய், பொறுத்துக்க, பொறுத்து கொண்டாயானால் உனக்கு ஜன்னத்து சொர்க்கம் இருக்கிறது, உனக்கு என்ன தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாய், நீ இப்போ துவா செஞ்சு குணமாக்குன்னு கேட்குறீங்களே, அப்படி கேட்டு நான் குணமாயிருச்சுன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு கேரண்டி இல்லை, இதை சகித்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது அப்படின்ற நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ அது அந்த அன்பா என்ன சொல்கிறான், நான் சகித்து கொண்டேன், எனக்கு சொர்க்கம் தான் வேணும் என்று சொல்லிவிட்டு இந்த வலிப்பு நோயில் வந்து என்னுடைய கீழே விழும் ஆடை விலகிறது, அது விலகாமல் இருக்கிறதுக்காக துவா செய்யுங்க என்று கேட்குறாங்க. அது நான் செய்கிறேன்னு ரசூலுல்லா சொன்னாங்கன்ற அந்த சம்பவம், இது புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதில் வாசனை எப்படி வருது, இன்ஷித்தி சபர்த்தி, நீ பொறுத்து கொண்டால் நீ நாடினால் பொறுமையாக இருந்துக்க, உலகில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் இருக்கிறது, ஓ இன்ஷேத்தி, நீ விரும்பினால் தாவத்துள்ளாக ஆஃபியக்கு, உனக்கு நிவாரணம் அளிக்க நான் அல்லாட்டத்துக்கு பிரார்த்தனை செய்வேன், இந்த வாசகத்தை சொன்னாங்கன்னு வருது. அப்போ என்ன இதிலேருந்து எடுத்து வைக்கிறாங்கன்னு கேட்டால், குணமடைய ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட அதை பொறுத்து கொண்டால் சொர்க்கம் அப்படின்னு இதில் சொல்லப்படுதில்ல. இப்போ நோய் வருது, அப்போ அந்த நோயை நம்ம பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் சொர்க்கம் கிடைக்கும், வைத்தியம் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஆதாரமாக இருக்குது, இது சிறந்த நிலையாக இருக்கிறது, அது ஒரு சாதாரண நிலைமை, இது ஒரு உயர்ந்த நிலைமையாக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஹதீஸை வைத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இந்த ஹதீஸை வந்து அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் இல்லை, இது வந்து மருத்துவம் செய்கிற விஷயம் மாதிரியான ஹதீஸ்னா அப்படி ஹதீஸ் கிடையாது. இது என்னன்னு கேட்டால், இறைவனுடைய அற்புதத்தினால், இறைவனுடைய அத்தாட்சியினால் குணமாகிற ஒரு விஷயம். இறைவன்ட்ட நீ நம்பி என்ன செய்கிறன்னா கேட்குறன்னா குணமாயிரும் என்றால் மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து குணமாகிறது இல்லை. அல்லாஹ் வந்து தன்னுடைய அற்புதத்தை காட்டுகிறான், அந்த அற்புதத்தை காட்டி உனக்கு குணமாகிறது என்று தேர்ந்தெடுத்தால் அப்போ அதுக்கு நான் சொர்க்கத்துக்கு கேரண்டி தரமாட்டேன். சொர்க்கத்தை நீ அடைகிறதுக்கு என்ன செய்யணும், சிரமப்படணும், சகிக்கணும், துன்பப்படணும், அந்த வேதனைகளை உணரணும், உணர அதுக்கு என்ன செய்யும், எல்லா இடத்துல கஷ்டப்படுறாங்களே சிரமப்படுறாங்களேன்னு கூலி தருவான். நீ சொன்ன டக்கு நான் வந்து உனக்காக பிரார்த்தனை பண்ணி உனக்கு குணமாகிட்டேன்னு சொன்னால் இந்த துன்பங்களை அடைவதனால் கிடைக்கிற ஒரு சொர்க்கம் இருக்குல்ல அது உனக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொன்னதுனால அந்த பெண் மருத்துவம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் வருமா? அவங்க அந்த காலத்தில் மருத்துவம் இருந்தால் அந்த மருத்துவத்தை பார்த்தால் அது குற்றமாகும்னா குற்றமாகாது. இவங்க கேட்டது என்ன, இறை தூதர் என்கிற முறையில், மூஜிஸா அற்புதம் என்கிற முறையில், இந்த அற்புதமான முறையில் ரசூலுல்லாஹ்ட்ட அப்படி தான் உறுதி சொல்கிறாங்க, நீ செஞ்சால் உனக்கு சொர்க்கம் இல்லாட்டி உனக்கு குணமாகுங்கிறாங்க. வஹி முறையில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரிஞ்சு அதை சொல்கிறாங்க. அப்போ குணமாகணும்னு சொல்லி வஹி முறையில் இறைவனுடைய அற்புதத்தை காட்டக்கூடிய நேரத்தில் அதுக்கு டிமாண்ட் பண்ண, அப்படி அற்புதம் மாதிரி அடிப்படையில் குணமாகிறதா இருந்தால் மருத்துவத்தில் கன்ஃபார்ம் கிடையாதுல்ல, மருத்துவம் செய்கிறா இருந்தால் ஆகும் ஆகாமல் போயிடும். இது அப்படி இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் வஹி அடிப்படையில் சொல்கிற காரணத்தினால கண்டிப்பாக குணமாயிரும்.
ஆனால் இரண்டு துவா செய்வான்னு என்ன அர்த்தம், இல்லாட்டி உனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு என்ன அர்த்தம், கண்டிப்பாக குணமாயிரும். ஆனால் இந்த வலிப்பு நோயை சகித்து கொள்கிற காரணத்தினால உனக்கு கிடைக்கும்ல அந்த அந்தஸ்து, அது இல்லாமல் போய் உனக்கு சொர்க்கம் இல்லாமல் போயிடும், உனக்கு எது வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இதில் என்ன வழங்கணும்னு கேட்டால், இறை தூதர்கிட்ட போய் இந்த அற்புதமான முறையில் குணமாக்குங்கள்னு கேட்கும் பொழுது தான் இந்த அற்புதத்தை கொண்டு நீங்கள் நாடாதீங்க, இயல்பாக வாழுங்க, அற்புதத்தை வச்சு எனக்கு குணத்தை தாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது சொர்க்கத்தை இழக்கிற விஷயமா போயிடும். நீங்கள் வாழ்வது எல்லார் மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் வாழணும், எல்லாருக்கும் தர துன்பத்தை செய்யணும், எல்லார் மாதிரி நீங்கள் வந்து வைத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை தவிர இந்த வைத்தியம் செய்யக்கூடாதுங்கிற கருத்தை அது தராது. ஏன் தராதுங்கிறோம், அவ்வளோ ஆதாரத்தை முதல்ல சொல்லிட்டோம். அது மாத்திரம் இல்லாமல் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, குரானில் இருக்குது நமக்கு நோய் வந்துருச்சு, நோய் வந்து ரசூல்லாட்டை கேட்குற விட்டுருங்க, நமக்கு நோய் வந்து நம்ம அல்லாட்டு துவா செய்யலாமா, அது கொஞ்சம் பாதிக்கத்தானே செய்யுங்கடா, பாதிக்காது. ஏன்னு கேட்டால் அல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒய்தா மசல் இன்சான லுர், ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படும் என்று சொன்னால், த ஆனாலி ஜம்பிகி, அவன் படுத்த நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் துவா செய்கிறான், அந்த நோயை நீக்கிய பிறகு நம்மளை அழைக்காது போல் போய்கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்கிறான். 10:12 என்ன சொல்கிறான்னு கேட்டால், நோய் வரும்போது படுத்துக்கிட்டு அல்லாஹ் குணமாக்குன்னு கேட்குறான், நின்றுக்கிட்டு குணமாக்குன்னு கேட்குறான், உட்காந்துக்கிட்டு குணமாக்குன்னு கேட்குறான், நான் குணமான உடனே என்னை அழைக்காத போல் அவனுடைய வாழ்க்கை அமைஞ்சிருது என்று அல்லாஹ் சொல்கிறானே. இதில் என்ன காட்டுறான், நோய் வந்தால் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யலாம், பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்னு நல்லா அனுமதிக்கிறான்ல. பிரார்த்தனை செஞ்சு குணமாகிறது குற்றமான கிடையாது, அந்த பெண்ணே பிரார்த்தனை செஞ்சாலும் தடை கிடையாது. இது ரசூலுல்லாஹ் வந்து நீங்கள் எனக்கு வந்து செஞ்சு இறை தூதருங்கிற முறையில் பிரார்த்தனையின் மூலமாக அந்த கேரண்டி பண்ணுங்கன்னு கேட்கும் பொழுது தான் இந்த அற்புதத்தை நாடி நீங்கள் குணம் கேட்கறது வந்து சரியில்லை. அற்புதத்தின் மூலமாக நம்முடைய நிவாரணத்தை தேடக்கூடாது. நபிமார்கள்ட்ட உள்ள அந்த அற்புதத்தை எல்லாம் ரொம்ப தேவைக்கு தான் பயன்படுத்துவான், இறை தூதர் என்று நிரூபிக்கிறதுக்கு தான் அதை கொடுப்பான். அப்படியான ஒரு விஷயத்தை உங்களுடைய தனிப்பட்டதுக்கு பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் ஒன்றும் சொல்லப்போனால் நம்பிக்கையே கொஞ்சம் குறைவு தானே. அற்புதத்தை பார்த்துட்டு நம்புற பெரிய விஷயமா, அற்புதத்தை பார்த்துட்டா ரசூல் நம்புற பெரிய விஷயம் இல்லையே, அதெல்லாம் இல்லாமல் இருந்து நம்பினா தான் சரியான நம்பிக்கை என்பதற்கு சொன்னாங்களே தவிர, துவா செய்வதை 10:12 வலியுறுத்துகிறது. அதே மாதிரி 16:56 53-54 பிரார்த்தனை செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது. 17:67 67 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோக யூசுப் நபி, அய்யூப் நபி அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும், அவருக்கு பயங்கரமான நோய் ஏற்பட்டு போய்விட்டது. அதெல்லாம் என்ன செய்யறான், ஒதுக்கு அய்யூப் இதுநாத ரப்பகு அன்னி மசனிய லுர்ரு, இறைவா எனக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டது, நீ தான் அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறாய், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறாய், நீ தான் குண சொன்ன உடனே அப்போ வஸ்தஜிம்னாலகு அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவரை குணப்படுத்தினோம்னு எல்லாம் சொல்கிறான். இது தப்பா பிரார்த்தனை செஞ்சது, நீ கொடுத்தது கொடுத்து விட்டாய், நான் இதிலேயே உழண்டு கொண்டு இருப்பேன் அப்படின்றா இருக்கு. இல்லை, பிரார்த்தனையும் செய்வார். அதே நேரத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்டா, இன்னா வஜதுனாக சாபிரன், அவர் பொறுமையாளராக நாம் கண்டோம், பிரார்த்தனையும் செய்வார், பொறுமையாகவும் இருப்பார் அது நீங்கிற வரைக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயத்துக்கு தடையான தடை இல்லை. அப்போ அந்த பெண்ணு வந்து அவங்களே அல்லாட்ட பிரார்த்தனை செய்கிறதுக்கு தடையான்னு கேட்டால் தடை இல்லை. எது அங்கே பிரச்சனையாவது, உங்களுடைய அற்பு இறை தூதர் என்கிற முறையில் அந்த பவரை பயன்படுத்தி அல்லாட்ட துவா செய்து எனக்கு குணமாக்குங்கன்னு கேட்கும்போது அப்படியான ஒரு கேரண்டி பண்ணுவதாக இருந்தால் நீ சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி தரமாட்டேன், நீ சபுர் செய் அப்படின்னாங்க. அதனால் இது மருத்துவத்துக்கு கொண்டு இதை கொண்டுக்கூடாது, இணைக்கக்கூடாது, அது தப்பாக போயிடும். சரியா, அடுத்ததாக வந்து இப்படி கூட இருக்கு, ஒருத்தனுக்கு அல்லாஹ் வந்து ரெண்டு கண்ணை எடுத்துட்டான், அந்த கண்ணை இல்லை, அதை பொறுத்து கொண்டானேயானால் அவனுக்கு நான் சொர்க்கத்தை பதிலாக கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்கிறான். இப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு வருது, இது புகாரில் 5653 ஹதீஸில் வருகிறது. அப்போ இந்த துன்பங்கள் வரும்போது நம்ம சகித்து கொள்வதால் சொர்க்கம் கிடைக்கும்ல. இந்த பெண் வந்து சகித்து கொள்கிற டாபிக் அடிபட்டு போயிடுது. இப்போ எதெல்லாம் அடிபட்டு போயிடுது, மோஜிசா என்கிற அடிப்படையில் அவங்களுக்கு இறைவன்ட்டு குணம் கிடைத்து விட்டது என்று சொன்னால், அந்த வலிப்பு நோயினால் அவளுக்கு சில சிரமங்கள் ஏற்பட்டுச்சு இல்லையா, அது இல்லாமல் போயிடுது. அது இல்லாமல் போயிடுச்சுன்னா அதை சகித்து கொள்வதனால் கிடைக்கக்கூடிய அந்த உயர்ந்த தரஜா இருக்குல்ல, அது இல்லாமல் போயிடும். அந்த அர்த்தம் தான் அது வருமே தவிர, மருத்துவம் செய்யக்கூடாதுன்னு வராது. ஏன்னா செய்யலாம்னு தெளிவாக அனுமதி இருக்குது. ஐயூப் நபியை துவா செஞ்சாங்கன்னு சொன்னால் பிரார்த்தனை செய்யலாம்னு விளங்குறது. அதே மாதிரி வந்து நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், எல்லா நோய்க்கும் எல்லா மருந்து நல்ல மருந்து வேஸ்ட்டுக்கு இறக்கியிருக்கிறான்,
எல்லா நோய்க்கு மருந்து இறக்குனதுனால இதே மாதிரி இறக்கியிருக்கிறான்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி தவக்கல் என்பது மருந்தில் மட்டும் இல்லை, உணவுலையாக நீங்கள் சாப்பிட்றீங்க, இப்போ இறைவன் குணம் பசியை போக்குவான் இருக்கிறீங்களா அப்படின்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது மருத்துவம் செய்கிற முறை தான் சரியான முறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவம் அவங்களுக்கு செஞ்சாங்களா இல்லையா? மருத்துவமும் செஞ்சாங்க. மருத்துவமும் கிட்ட வராதிங்கன்னு சொன்னாங்களா? அவர்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது யார் கிட்ட வராதிங்கன்னு சொன்னாங்களா? மருத்துவம் செய்ய சொன்னாங்களா? மருத்துவ ஹிஜாமத் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அந்த காலத்து மருத்துவம். மருத்துவம் செய்கிறது வந்து ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கும் பொழுது அதுதான் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முறையே தவிர, இந்த சம்பவம் வந்து இது மோஜிசா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இதை பற்றி நீங்கள் கேட்குறதா இருந்தால் அந்த கேரண்டி கிடையாது. இதை பேசாமல் நீங்கள் சபுர் செய்யுங்க. ஆனால் உலகத்தில் மற்றவங்க எப்படி அதை எதிர்கொள்வாங்களோ அப்படி எதிர்கொண்டு நீங்கள் சபுர் ஆயிடுங்க என்று தான் விளங்கிக் கொள்ளணும்.